ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. ஸோ நம்ம அடுத்த மாதம் நம்மளோட வரலட்சுமி நோம்பு வருது. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் வந்து என்னோட ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவேன். என்னென்ன வாங்கணும், ஏன்னா இது என் வீட்டுக்கு மட்டும் வாங்குறது கிடையாது, என் கசின் அப்புறம் பார்த்தோன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்க எல்லாருக்குமே நம்ம டெல்லிக்கே எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆல்சோ நம்ம கூட சேர்ந்துட்டாங்க, அவங்க ராஜபாளையம். அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, அக்கா நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலி இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருவேங்க, மிச்சம் ஆகும் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே. இந்த பாருங்க, போன வருஷம் மிச்சமான மஞ்சள் குங்குமம் கூட ஒரு ஒரு இது இருக்குது. சாமிக்கு வஸ்திரம் இந்த மாதிரி, ஏன்னா நாங்கள் கவர் போட்டு கொடுக்குறதுனால ஒரு கவர் பேக்கெட்ஸு. இது வந்து நான் வந்து சாமி முன்னாடி வச்சு நான் வந்து கும்பிட்றது அந்த கும்பத்தில், அதனால நான் இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். மிச்சம்னு சொல்கிறது வந்து நமக்கு இந்த மாதிரி வளையல் இது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன போன தடவை கொஞ்சம் மிச்சம் வந்துச்சு. ஆமாம், இது ஸ்க்ரீனு, ஸ்க்ரீன் நான் வந்து அந்த டெக்கரேஷன் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ரிட்டன் கிஃப்டில் வந்து மிச்சமானது ஒரு 10 பிளேட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா 10 பிளேட்ஸ் வாங்கிட்டுறதுனால தப்பு கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இருக்குதுன்னு முதல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பேன். இதெல்லாம் நான் கோவிலில் கொடுப்பேன். அப்புறம் வேறு என்ன இருக்குது, மஞ்சள் காயெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இது பாருங்கள், மஞ்சள் காயில் வந்து நான் கிலோ கணக்கில் தான் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் சீப்புமே இருக்குது, காதோல கடுகமணி எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு. கொஞ்சம் இதை பேஸ் பண்ணி இங்கே நம்ம எத்தனை வாங்கணும், யார் யாருக்கு என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் எழுதிட்டோம். வாங்க இப்போ கடைக்கு போகலாம், நாங்கள் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் மாறி வச்சு அதே போர்ட்டீஸில் போயிட்டு ரெண்டு பாவடை வேறு எடுக்கணும்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த பாவடையும் எடுத்துட்டு அதான் பார்த்தீங்களா. இன்றைக்கி அவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து இல்லை. நம்ம வந்து வளையக்கார தெருக்கில் வந்துட்டோம், எப்பவும் போல் இந்த மஞ்சள் காய் இது எல்லாமே வாங்கிப்போம். நான் ரெகுலராக வாங்குகிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன், ஏன்னா ஒரு ஒரு கடைக்கு நான் தனித்தனியாக டீட்டெயில்ஸ் கொடுக்காமல் எல்லா கடையோட டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உள்ளே வாங்க, போய் பார்ப்போம். நம்ம இந்த கயிறு இந்த ஐட்டத்தெலாம் வாங்கிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து எப்போ வர்ற ஷாப்புக்கு வந்தாச்சு. இன்றைக்கி லிஸ்ட்டு நம்ம எடுத்துப்போம், என்னென்ன வாங்க போகிறோம். சீப்பு, சீப்பு வந்து அந்த 6 டசன் வச்சுருங்க. கண்ணாடி 2 டப்பா வச்சுருங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து மேலே வந்து வளையல் வாங்க வந்தாச்சு. வளையல் வந்து எல்லாருக்கும் வாங்க, ஏன்னா டெல்லிக்கெலாம் கொடுத்துறதுக்கு கண்ணாடி வளையல்லாம் உடஞ்சிரும். ஸோ எங்களுக்கும் இங்கே ராஜபாளையம் நம்ம சப்ஸ்கிரைபர் அவளுமே சுசித்ரா தான். ஸோ சுசித்ராக்காகவும் வாங்கியாச்சு, அவங்களுக்கு 4 கட்டு, எங்களுக்கு 4 கட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்லேயுமே இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் நான் முத முதல் சொன்னது தான், டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இங்கே வந்து வாங்க போகும்போது இன்னும் உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும், கொஞ்சம் ஹோல்சேலாக நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். வந்து வளையல் இதெல்லாம் வாங்கணும்ல. இப்போது நான் பாம்பே ஃபேன்சியில் தான் வந்து இந்த தாலி எல்லாம் வாங்கினேன். தாலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம், காசு குண்டு அந்த மாதிரி. அதுவுமே இந்த தடவை வாங்கியிருக்கோம். ப்ளஸ் இந்த பொட்டு தாலி தான் நாங்கள் போடுவோம், அதனால இதுவும் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்மளோட இன்னொரு நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஒரு ஒரு பொருளாக வாங்கி ஒரு 2 கடையில் நடுவில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வாங்குகிறேன். நம்ம இப்போ இருக்கிற ஷாப் வந்து மஞ்சு டெக்ஸ், லாஸ்ட்டாக இங்கே முடிச்சிருவோம். டயர்டாயாச்சு, மணி பாருங்கள் 7:30 ஆயிடுச்சு. நான் எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி வேறு, அதுக்கு கூட போக முடியலை. அதோட உட்காந்து இதெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் வேல்யூ என்ன ஏதுங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன், எதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தேன்னு எனக்கு ஒரு அப்ராக்சிமேட் தெரியல. எக்ஸாக்ட் ப்ரைஸ் எங்கெங்கே என்னென்னலாம் வாங்கியிருக்கேங்கிறத நீங்கள் மறக்காமல் எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் சுசித்ரா அண்ட் பிரியா. பாய்.